எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மீனாவும் நானும் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங்ல இருந்து என்ன பண்றோம்? நாங்க மழை நெஞ்சிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. ஆமா, அதனால இன்னைக்குதான் பெய்யுது. உடனே சீன காலையில இருந்து பெய்யுது, மதியத்துல இருந்து ஒன்னொன்னா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து ஈவினிங்ல இருந்து என்ன பண்றோம்னு உங்களுக்கு காட்ட போறோம். ஈவினிங் பிளாக் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து மழை பெய்யறதுனால ஒரு சூடா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இப்ப சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து காலிஃபிளவர் இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம வந்து 65 பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எங்க ஸ்டைல் அம்மாவோட ஸ்டைல்ல வந்து 65 நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பூ எடுத்திருக்கேன், குட்டி பூ தான் பூ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கான்பிளவர் மாவு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்ற மாட்டோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியோடு எடுக்க வேண்டாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் கான்பிளவர் மாவு மட்டும்தான் போடுவேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் மல்லித்தூள் என்னம்மா டேபிள் ஸ்பூன் கரண்டி எத்தாந்து போடுறேன். அப்போ குருமா வச்ச கரண்டி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு. நான் சில்லி பேஸ்ட் எல்லாம் போட மாட்டேன். வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கலர் பொடி போடுறேன், விருப்பப்பட்டவங்க போட்டுக்கோங்க, நல்ல கலராக இருக்கும். அதுக்காண்டி உங்களுக்கு கான்ஃபிளவர் இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, மைதா. கடலை மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அரிசி மாவு மைதா ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கான்ஃபிளவர் இல்லைன்னா, கான்ஃபிளவர் இருந்தேன்னா நம்ம கான்ஃபிளவரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு செஞ்சுக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தொளித்து பசஞ்சிக்கிறோம். ரொம்ப மொத்தமாக வந்து நீங்கள் தண்ணியோட அந்த பஜ்ஜிக்கெல்லாம் நம்ம போடுற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அது வந்து ஒட்டிடும், ஒன்னோட ஒன்று ஒட்டிடும், நமக்கு பிரித்து விட முடியாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கடையில் வந்து தனித்தனியாக வாங்குறோம்ல அதே மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. தண்ணி தொளித்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி தொளிச்சிருப்போம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக இருக்கும், நமக்கு ஒன்று கூடி அப்படியே இல்லாமல். நீங்கள் பஜ்ஜி மாதிரி முக்கி போடுறப்போ முக்கி ஒன்றொன்னா போட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்கும். மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு போட்டிங்கன்னா அது மொத்தமாக அப்படியே அடியில் போய் சட்டியில் வந்து ஒட்டிக்கிறோம். நமக்கு அது தனியாக போயிட்டாலும் கொஞ்சமாக கான்பிளவர் மாவு போட்டு இப்படி பிறட்டி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்படி இருந்தோம்னா கடையில் உதிரி உதிரியாக வாங்கின மாதிரி இருக்கும் பாருங்கள். தண்ணியும் தொளிக்காமே பரட்டக்கூடாது, பரத்துனா மாவு ஒட்டாது. லைட்டாக தண்ணியை தொளிச்சிட்டு மேகலில் கொஞ்சோண்டு மாவு போட்டு பரட்டி எடுத்துக்கிறோம். இன்னும் மாவு வேணுனாலும் லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு மேலே மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம நிறைய மாவு போட்டோன்னா இந்த தண்டுலெல்லாம் மாவு ஒட்டுறோம், ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொறிக்கலாம் எண்ணெய் வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெயில். எண்ணெய் ஒரு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொறிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு எண்ணெய் வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா அப்படியே மொத்தமாக ஒன்றும் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒன்றொன்னா எடுத்து போடணும், ஒரு டிஸ்ஸாக எடுத்து போகணும். இப்போ அது ஒட்டாது ஒன்றுக்கு ஒன்று. இது நல்லாயிருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். மூணு சரி சமமாக பிடிச்சி வைமா. என் கூட பிடிச்ச என்ன வேணாங்க அது அப்படி. இதில் மட்டும் நிறைய வச்சுருக்கு. அது என் புருசுலிக்கு. புருசுலிக்கா?
அதுல தான் நிறைய இருக்கு இப்ப. தின்னு வளர பிள்ள தின்னு. எது நிறைய இருக்கோ நான் அதுதான் எடுப்பேன்ப்பா. எடுத்துக்கோ. அப்ப பூஸ்டா ஃப்ரீயா? பூஸ்ட் 5 ரூபா பூஸ்டா தட்டி வச்சிருக்கேன். பால் கொதிக்கட்டும். பசும்பால் தான் நாங்கள் இந்நேரம் வாங்குவோம். பசும்பால் ஊற்றி வச்சு என் நேரமும் பசும்பால் தானே வாங்குவேன், மாற்றி சொல்லாத. ரெண்டு நேரம் பசும்பால், மதியம் டீ போட்டோம்னா மட்டுக்கும் பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவோம். டீ குடியும் மலைக்கு எதுக்கு டீயும் கரைப்பு கடையும் சூப்பராக இருக்கு. மண்டே மண்டே ஆட்ரா பண்ணுவேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கடையில் போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஏன் பிளேட்? ஆமாம், உங்கள்கிட்ட அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. ஈவினிங் பெருசாக ஒன்றும் செய்யலை. சரி, நைட்டு வந்து ஒரு ஒரு தக்காளி சட்னி, எங்கள் அம்மாவோட ஃபேவரட். இது இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம். ஆனால் இது வந்து வந்து ஹோட்டலில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு தக்காளி ரேட்டு அதிகமாக இருக்கப்போ, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட முடியாதப்போலாம் இந்த மாதிரி சட்னி வைக்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக 10 இட்லி கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் இதுக்கு மெயின். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில். இந்தளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து காஞ்ச பழம் சேர்த்துக்கலாம். வெறுமனை நமக்கு இதுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எதுவும் தேவையில்லை. இப்போ அந்த 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வத்தல் வந்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறினா போதும். இந்த வத்தல் எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப புகை வந்துட்டா இருமல் வந்துடும். இப்போது இதில் தக்காளி அந்த புளி சேர்த்து வதக்கிக்கலாம். நான் குட்டி குட்டியாக 3 தக்காளி நாங்கள் எடுத்துருக்கோம். உங்கள் புளிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா தொளி உறிஞ்சி வர, தொளி உறிஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். மல்லி வந்து ஆப்ஷன்லாம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மல்லி நல்லா வதங்கினோடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து நாங்கள் மசாலா இட்லி தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், குட்டி கேரட்டை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. பொரியுது கொஞ்சம் நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரியவும் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ எடுத்து வச்ச துருவில் கேரட் சேர்த்துக்கலாம். அவங்க நான் குட்டி கேரட்டு ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வச்ச உருளைக்கிழங்கி உள்ளே சேர்த்துக்கலாம். வேக வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வத்தப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சீரக பொடி 2 பிஞ்ச் அளவுக்கு, ஜீரகத்தூள் கொஞ்சமாக, மல்லிப்பொடி அதே மாதிரி கொஞ்சமாக, மஞ்சப்பொடி. நான் இஞ்சி வெள்ளைப்பொடிலாம் சேர்க்கலை. நம்ம வந்து இட்லி கூட வைக்க போகிறோம், அதனால் எனக்கு இந்த வாரையே போதுன்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க இஞ்சி வெள்ளைப்பொடி சேர்த்துக்கோங்க. இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு போட்டுக்கலாம். நம்ம பருப்பு ஒன்றும் போடல, அதனால் உதவி இருக்காது சட்னி. அதனால் இப்போ வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு காட்டேன். தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க.
நீ அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார கழுவி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தக்காளி வதக்கறப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நீங்க வதக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு இந்த சட்னி வெச்சு பாருங்க சிம்பிளாவும் இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அந்த உளுத்தம் பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சு மட்டும் விட்டுறலாம் இப்போ மசாலா இட்லிக்கு வந்து நம்ம இட்லி ஊத்திக்கலாம் கொஞ்சமா ஒரு பாதி குழி அளவுக்கு நம்ம இட்லி ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சுக்கலாம் கொஞ்சம் தட்டையா தட்டி வச்சுக்கோங்க அதான் கரெக்டா இருக்கும் மேலே கொஞ்சமா லைட்டா மாவு உருண்டைய மாவு உருண்டைய வச்சோம்னா நமக்கு எம்பிக்கிட்டு இருக்காப்ல இருக்கும் அதுதான் தட்டையா வைக்கிறது நீங்க டிஃபனுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பாருங்க நம்ம இட்லி ஊத்தியாச்சு நம்ம அடுத்து தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வச்சுக்கலாம் இதே கிளாஸ்லயே வச்சு ஊத்தலாம் நீங்க அது வந்து இன்னொரு நாள் ஷேர் பண்றோம் நம்ம இட்லி ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இட்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு எப்பயும் நம்ம மேல வந்து தண்ணி தொளிக்க மாட்டேன் தொளிக்காட்டி அப்படியே இருக்கும் நம்மளுக்கு இட்லி சிறுகாது சூப்பரா நமக்கு மசாலா இட்லி ரெடி ஆயிருச்சு இது தேங்காய் சட்னி மட்டும் வச்சிருந்தாலே போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு நம்ம இந்த கார சட்னி வச்சிருக்கோம் சூப்பரா இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பிடிக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களோட இட்லி கார சட்னி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு அடுத்த நல்ல வீடு மல்லி வாடையோட சூப்பராக இருக்குது சட்னி இப்படி தான் நான் ஹோட்டலில் வைப்பேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி வச்சு பாருங்க பிள்ளைகளுக்கும் இப்படி மசாலா இட்லி செஞ்சு தாங்க பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் இன்னொரு நாளைக்கு கறி இட்லி செய்வோம் இதோட எங்கள் வீடியோ பிடிச்சிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்